தொழில் தர்மம் ஒழுக்கம் கிடையாது, அது தொழில் தர்மம்னு சொல்லுவாங்க. அம்மா நம்ம ஒன்று செஞ்சிட்டோம், நம்ம ரொம்ப இது பண்ணிட்டோம், நம்ம இவ்வளோ தூரம் இதாகிருக்கோம், நமக்கு எதுவுமே பாராட்டல. என்னை பார்த்தீங்கன்னா எனக்கு 18 வருஷம் ஆச்சு என்னுடைய என்னுடைய நேஷனல் அவார்டு கிடைக்கிறது. இப்போ யாருமே பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கவுங்களுக்கும் ஒரு தொழில், கற்றவனுக்கு சென்ற இடம்லாம் செலவு சிறப்பு சொல்லுவாங்க. அதேமாதிரி கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிளை ஒத்துக்கொள், கணியன் பூங்குண்டனாரை வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து அவங்க எத்தனை விஷயம் அனுபவிச்சிருப்பாங்க. எப்படி நம்ம திருவள்ளூர் எப்படியோ, கணியன் பூங்குண்டனாரும் அதே மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நமக்கு ஒரு தெய்வ திருவாளர். அவங்களாம் ஒரு ஒளிதேகம் அடைந்த மாதிரி தான். ஏன்னா அவைப்பாட்டியும் அவங்க மூணு பேரும் நம்ம முக்கியமாக இது பண்ணோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர்கள் ஐயா அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ நான் எங்கே போனாலும் அதாக இருக்கிறது வந்து நம்மளுடைய சிறப்பு வந்து நம்மகிட்ட தனி மனித ஒழுக்கமும் நம்மகிட்ட நேர்கொண்ட நிலையும். ஒருத்தவங்களை யாரை பார்த்து பேசணும், மூக்கை பார்த்தான் பேசணும், இந்த மாதிரிலாம் இருந்தோம்னா நம்ம தான் இருக்க முடியும். அப்போ வந்து நம்மளை யாரையும் ஏமாற்றணும், யாரையும் இது பண்ணணும் அந்த எண்ணம் வராது. அப்போ தனி மனித ஒழுக்கம் வந்து இளைஞர்களுக்கு மத்தியில் போனோம்னா தொழில் தர்மம் ஒழுக்கம் கிடையாது, அது தொழில் தர்மம்னு சொல்லுவாங்க. அம்மா அந்த தொழில் தர்மம் மட்டும் நமக்கு இதாக இருக்கும். எங்கள் அம்மாக்கிட்டே நான் சண்டை போடுவேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து நாங்களாம் செய்வோம், எங்கள் கடை வந்து மார்க்கெட்டில் இருக்குது, மாதக தெருவில் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. சரி கொஞ்சம் விலை கொடுத்து வாங்கி விற்கலாமே நம்ம நினைப்போம். அப்போ அதுமாதிரி வாங்கிட்டு வந்து விற்கும்போது வண்டி சத்தந்தெல்லாம் வச்சு கொடுத்துன்னு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, அது 10 ரூபா நான் வந்து ஒரு 12 ரூபா கிடச்சா போதும், 1 ரூபா லாபம், 1 ரூபா வண்டி சத்தம் போதும் அப்படியே நான் விற்பேன். மற்ற கடையெல்லாம் வந்து 20 ரூபா விற்பாங்க, 100% விற்பாங்க. எங்கள் அம்மா வந்து திட்டுவாங்க, எங்கள் அம்மாக்கிட்டே நான் சண்டை போடுவேன். அப்போ அது ஒவ்வொரு இதுலேயும் நம்ம ஒரு தனி மனித ஒரு அந்த ஒரு தர்மம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வேணும். இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியிலும் அதுதான் நமக்கு தேவை. நம்ம இது ஒன்று செஞ்சிட்டோம், நம்ம ரொம்ப இது பண்ணிட்டோம், நம்ம இவ்வளோ தூரம் இதாகிருக்கோம், நமக்கு எதுவுமே பாராட்டல. என்னை பார்த்தீங்கன்னா எனக்கு 18 வருஷம் ஆச்சு என்னுடைய நேஷனல் அவார்டு கிடைக்கிறது. ஒரு நாளும் அரசை எதிர்த்தோ அதிகாரி எதிர்த்தோ ஒன்றுமே நான் பேசுனதே கிடையாது. சரி இன்றைக்கி ஒரு பந்து சாப்பிட்ருக்குறாங்க, அடுத்த பந்து நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம நினைக்கணும். ஒரு நம்மளும் அதே மாதிரி நம்ம சாப்பிட்டவங்களாம் இந்த நம்ம ஃபஸ்ட்டு பந்து சாப்பிட்டுட்டோம், ரெண்டாவது பந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கணும். அந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம வந்தாலே போதும். அந்த மாதிரி எண்ணங்கள் தான் நம்ம கண்டிப்பாக இந்த மக்கள்கிட்ட இப்போ இல்லாமல் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 350 ஆண்டுகளாக வந்த ஒரு அந்த விஷயம் வந்து நம்மளுடைய தமிழர் வந்து பெரிய விருந்தோமொழியும் ஒழுக்கத்தையும் பெரிய செயலாளர்களாக இருந்தவங்க தான். அது வந்து கெட்டு போனது காரணம் வந்து மதுவும் சூது இதெல்லாம் தான் நம்மளை வந்து இதாகிடுச்சு. ஏன்னா விலக்கரண்ட வந்தவொடனே அவங்ககிட்ட நம்ம இந்த மது இதெல்லாம் குடித்து, நம்ம இந்த டீலாம் குடித்து அப்படியே நம்ம ஒரு மாதிரியாக ஆகிட்டோம். ஆனால் அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நம்ம திரும்பி பார்க்க வைக்கணும். குருகுல சிஸ்ட கல்வி மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நன்றி மறப்பது நன்னன்று. ஏன்னா வள்ளுவர் சொல்லிடுறார், இன்னா செய்தாரே ஒருத்தர் அவனால் நன்னையும் செய்து விட. அப்போ நம்ம ஒருத்தவங்க நம்ம கெடுதலே பண்ணாலும் நம்மக்கிட்ட அந்த மாதிரி யாரும் கெடுதல் பண்ணுற இதே கிடையாது. இன்றைக்கி வந்து உணவு நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் தான் வந்து ரொம்ப தப்பான இதெல்லாம் நம்ம கொண்டு போயிட்டுருக்கு. நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சொல்கிறது எல்லாருக்கும் ஈஸி தான், நான் உடம்பு வந்து ஈஸியாக உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ அதை செயல்படுறது எவ்வளோ மிகப்பெரிய தூரம் வர வேண்டியிருக்கு, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் அந்த கடுமையான விஷயத்தெல்லாம் நீங்கள் போராடி எல்லாம் இது பண்ணி வந்தீங்கன்னா, தொழில் தர்மமாக இருந்தீங்கன்னா அது எல்லாத்துலேயுமே இருக்குது. நீங்கள் வேறு விற்பனை பண்ணுறீங்கனாலும் சரி, எதுலேயுமே ஒரு நல்ல அன்றைக்கி விற்கிது விற்க இதாக இருக்குது, பொருள் டிமாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது பண்ணிவிடாது. அதுக்கே இன்னொருத்தவங்க நம்மளை பார்க்குறேன், இன்னொருத்தவங்க வாங்கி அந்த விற்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து லோ பட்ஜெட்டில் வைக்கும்போது உங்களுக்கு நீங்கள் வந்து அடிபட்டு போயிடுங்க. அப்போ அந்த அதில் வந்து என்னென்னா ஆஷ் ஸ்பெஷாலிட்டி, அது வந்து உபசரிப்புன்னு சொல்லுவாங்க நம்ம தமிழோடைய பண்பாடு. வரும்போது நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எல்லாம் ஒரு 12 பேருங்க, எங்கள் அக்கா தான் என்னை வளர்த்தாங்க, ஜெயலட்சுமி அவங்க பேர். அவங்கெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பணம் இருந்தாலும் எங்கள் வீடு வந்த உடனே அவங்கள முகம் அழைச்சி வாங்கின கூட்டு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்துருவோம். அக்கா தண்ணி கொடுப்போம், ஏதோ எங்கிட்ட இருக்கிறத கொடுப்போம், டீயோ காஃபியோ ஏதோ கொடுப்போம், மோர் ஏதோ கொடுப்போம். அந்த உபசரிப்பு தான் வந்து நம்மளை உயர்ந்த இடத்துக்கு போவோம். காந்திஜி தான் சொல்லியிருக்காங்க, உபசரிக்கணும் எப்பயும் வந்து நம்ம வீட்டு வர ஒவ்வொருத்தவங்களும் தெய்வம் போலன்னு நினைக்கணும். அந்த மாதிரிலாம் நம்ம நினச்சி கண்டிப்பாக நம்ம இது பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வருவீங்க. இளைஞர்கள் வந்து எப்பயும் சோர்ந்தே போகாதீங்க, இன்றைக்கி இருக்கிற சூழல் கண்டெலாம் இது ஆகாதீங்க. நம்மளுடைய எதிர்காலம் வந்து நம்ம 54 விதமான கிராஃப்ட் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது, நம்மகிட்ட ஆயுர்வேதம் இருக்குது, நம்மகிட்ட நிறைய பொருள்லாம் இருக்குது. நீங்கள் நல்லா லீகலுக்கு அட்வொகேட் இருக்குது படிங்க. நம்ம நாட்டுடைய பொருள்லாம் முக்கியமானதால் வந்தால் போராடி பெறுங்க. நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஜிஐ பண்ணிட்டாங்க, ஜியாகிரபி இண்டிகேஷன் பண்ணிட்டாங்க, பேட்டர்ன் ரைட் பண்ணிட்டாங்க. நம்மகிட்ட இருந்த மிளகு, கோமியம், மஞ்சள் அதெல்லாம் நிறைய விஷயத்த அரிசி இதெல்லாம் நாட்டில் அரிசியே விளையாது. அமெரிக்காவில் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து பேட்டர்ன் ரைட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம நாட்டினுடைய பாரம்பரிய காவலர்களாக இருங்க. நீங்கள் எதுவுமே வரலான்னு சொல்லிட்டு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நானும் அந்த மாதிரி தான். எனக்கு நீங்கள் 55 வயசில் தான் வந்து அதை நான் தளர்ந்துருக்கேன். எனக்கு வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 35 வயசுலேயே எனக்கு கிடச்சிருக்க வேண்டியது. அதனால நீங்கள் அதெல்லாம் எப்பயும் வருத்தப்படாதீங்க. இன்ன வரைக்கும் நான் ஒரு நாள் கூட எந்த ஆட்சியாளரும் நான் எதுவும் இது பண்ணதே கிடையாது. ஏன்னா எல்லாருமே எனக்கு வந்து இது பண்ணிடுறேன். அதுமாதிரி எனக்கு பரிந்துரை பண்ணும்போது நான் கேட்டதும் கிடையாது. நம்மளை தேடி நம்ம வீட்டு வாசலை தேடி நிறைய வரும். எங்கள் இயக்குனர் ஆட்டம் கல்ச்சரில் இயக்குனர் அவங்க பேர் சொல்ல விரும்பல, அவங்க சொல்லுவாங்க உங்கள் வீட்டு கதவு வாசப்படி ஃபுல்லாக உன் பட்டத்தை மாட்டி வைக்கலாம், நம்மளுக்கு அத்தனை பட்டம் வாங்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் அதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் அதுக்கெல்லாம் நான் இது பண்ணிக்கிதே கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு டோனிக்கு தான் நமக்கு. அதுக்காக வந்து நம்ம அதெல்லாம் இது பண்ணிக்கூடாது, எப்பயும் நம்ம தலையில் ஏற்றிக்கூடாது. நீங்கள் நல்லா நம்ம எதுக்கு வந்தோம், இந்த பிறவி பெருங்கடல் நீந்து வரணுந்தால்
இறைவனை சாராதார். அதனால் நம்ம பிறவி பெருங்கடலில் திணிந்தர் தான் பெரிய விஷயம். அதில் அவமானங்கள் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் தான். எதுக்கும் சோர்ந்து போகாதீங்க. இது ஒன்றும் காத்தோ ஒரு மரமோ ஒரு இதோ கிடையாது. இந்த இடத்துல நிற்காது காற்று, அங்கங்கே அடிச்சுன்னே போயிட்டு இருக்கும், கடல் அலை அடிச்சுட்டே தான் இருக்கும். இந்த உலகத்தில் அப்படி தான் இருக்கும். நான் அதுக்காக நிறைய பேச நினைக்காதீங்க. கண்டிப்பாக இளைஞர்கள்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு படிப்பு எதாவது கிடைக்கலாம் தற்கொலை பண்ணிக்கிறது அதெல்லாம் இருக்காது. ஏன் டெய்லி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இல்லை ஒரு யோகா பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லா ஃபைபர் ஃபுட்டாக சாப்பிடுங்க, நல்லா ஸ்கின்னு நல்லா ஹெல்த்தியாக நல்லா வச்சுக்கோங்க. நம்ம மேக் இன் இந்தியா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் சொல்லிக்கிறாரு, ஃபிட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிக்கிறாங்க. நீங்கள் நல்லா உடம்புலாம் நல்லா ஃபிட்டாக வச்சுங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆக்டிவாக இருப்பேன், எல்லாம் நம்ம பார்த்து அதுவும் நான் எத்தனை மழை ஏறினாலும் என்னங்க தாத்தான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவாங்க. அப்போ நம்ம உடம்பு நல்லா இருந்தால் நம்ம கூடுதலாக இன்னும் நீண்ட ஆயில் போகலாம்னு நம்ம நினச்சி ஏதாவது ஒரு நல்ல விஷயம்லாம் செய்யலாம். நம்ம ஒன்றும் பெரிய இன்றைக்கி கூட நம்ம எந்த நேரம் வேணால் எனக்கு நமக்கு மரணம் வரலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஒரு நாள் கூட பிறன் பழிக்க வாழக்கூடாது. ஒருத்தவங்க பழிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது. அது வந்து பொய் பொய் பேசத்தான் சரி, பிறன் பொருள் ஆசைப்படக்கூடாது. விவேகானந்தர் வந்து பிறன் பொருள் விழைகள், பிறன் மனை விழைகள்னு சொல்லுவாங்க. மற்ற பொண்டாட்டிக்கும் மற்ற பொருளுக்கும் நம்ம ஆசைப்படாமல் நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து உயர்ந்த இடத்துக்கு வரலாம். ஜெய்ஹிந்த்.